வணக்கம், ராம்ஜோ சமையலறை. நேற்று நம்ம வீடியோவில் ராமேஸ்வரம் போன வீடியோ பார்ட் ஒன்னாக போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்ட் டூவில் வந்து தனுஷ்கோடி போகிற வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ராமேஸ்வரம் எப்படி போனோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, நாங்கள் வீட்டிலேருந்து 35 பேர்கிட்டக்க நாங்கள் மினி பஸ் மாதிரி பிடிச்சி போயிருந்தோம். அந்த பஸ்ஸை வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ராமேஸ்வரத்துக்குள்ள கோயிலுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ஷேர் ஆட்டோ, மினி வேனு இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஆட்டோவை பிடிச்சி போயிட்டோம். தெரியல எங்களுக்கு, மூணு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டோம். போய் நாங்கள் போய் ராமேஸ்வரம் கோயிலில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி, ராமர் பாதம் இந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து அலைச்சலாக இருந்துச்சு. நம்ம இங்கேருந்தே ஒரே வேன் வந்து நம்ம பிடிச்சிட்டு நம்ம அங்கே போனோம்னா நமக்கு அலைச்சல் இருக்காது. அதனால தான் நான் உங்களோட நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதோட ஏன் அப்படின்னா, பெரிய பஸ்ஸு, நம்ம போன பஸ்ஸு இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அங்கே இருக்க மினி வேன் இந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அங்கே ஒவ்வொருத்தவங்க ஏஜென்ட் மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னா கோயிலுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் நம்மளை ஈஸியாக வந்து கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து வெளியே வந்து நம்மளை விட்டுறாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இப்போ நாங்கள் மரத்தடியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ராமர் பாதம் வந்து போனோம். ஆனால் அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ வந்து தனுஷ்கோடி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். தனுஷ்கோடி போகிற வழியில் வந்து நிறையா வந்து சாப்பாடு, அதாவது ஹோட்டல் மாதிரி சின்ன சின்ன கடையாக நிறையா இருந்துச்சு. மீன் சாப்பாடு போகிற வழியிலே இருந்துச்சு. தனுஷ்கோடி இது வந்து என்னமோ கல், வந்து இது மாதிரி கம்பி மாதிரி போட்டு சுற்றி சுற்றி இந்த ரோட்டு ஓரம் ஃபுல்லாக இருந்துச்சு. கடல் தண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இறங்கிருமா போயிட்டு வருமா இல்ல அங்க போயிட்டு வந்துருமா? இங்க போயிட்டு வந்துருமா? போயிட்டு வரப்போ இறங்கி ஒரு
தனுஷ்கோடி வந்து வந்துட்டோம். வர வழியில் வந்து அந்த மீன் சாப்பாடு கடை கருவாட்டு கடையும் நிறையா இருந்துச்சு, பார்த்துட்டே தான் வந்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்த அந்த வேன் வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறோம். நல்ல வெயிலாக இருந்துச்சு, அதான் நான் சேலை தலையில் போட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். வெள்ளரிக்காய் அப்புறம் தர்பூசணி பைனாப்பிள் இது எல்லாமே அவங்கள வந்து வித்துட்டுருந்தாங்க. அதை வாங்கி கையில் வச்சு நாங்கள் சாப்பிட்டே நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துலருந்து எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு மனசே வரல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடல் தண்ணி வந்து தெளிவாக நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. தனுஷ்கோடி கடலில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருந்தோம். வர வழியில் கோதண்ட ராமர் கோயில், அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அப்துல் கலாம் ஐயா வந்து பிறந்த வாழ்ந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்திருக்குறோம். சுற்றி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். இப்போ வந்து இது வந்து என்னென்னா, ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி அங்கே இருந்துச்சு. அந்த ஸ்டோரில் போய் நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு பாதை இருக்குது, அதுக்குள்ளே போனோம்னா அப்துல் கலாம் ஐயாவோட வீடு வந்து வந்துடுது. அதையும் நாங்கள் உள்ளே பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து ஐயா வந்து யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு வந்தோம். நீங்க இந்த சீட்ல உட்காந்துக்கோங்க. ஏய், அது வாந்தி எடுக்கும். நீ முன்னாடி வா. இப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து வந்து நாங்கள் வந்த வேன் வெளியே நிற்குது. இப்போ நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்த வேன் வந்து நாங்கள் ஏறிட்டோம், அதில் வந்து ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து அப்துல் கலாம் ஐயாவோட மணிவன் மண்டபத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போக வேண்டியது தான். இப்போ எல்லோரும் ஏறி வேனில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்டோம். அது ஒரு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்பத்தாவுக்கு திதி கொடுக்க போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து வந்துட்டோம்.
இப்ப அப்துல் கலாம் ஐயா மணிமண்டபத்துக்கு வந்துட்டோம். உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு இங்க வந்துட்டோம். எங்கேயுமே வந்து கேமரா வந்து அலோடு இல்லை, அதனால எதையுமே வீடியோ எடுக்க முடியல. இப்போ இது வந்து பாம்பன் பாலம், நைட் வந்து நமக்கு தெரியலை, இப்போ வந்து நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக தெரியுது. நைட் நாங்கள் இருட்டில் பார்த்தோம், எதுவுமே தெரியலை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் நம்ம வந்து வேனில் போயிட்டே வீடியோ எடுத்துகிட்டே போனேன். இப்போ இந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி ஊருக்கு போகிறது தான். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ ஹோட்டலில் வந்து எல்லோரும் சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.